2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சேலத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சாய்ஸ்ல வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேலத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல காலேஜ் ரிவ்யூ மாணவர்கள் அங்க என்ன சொல்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா, அதே போல இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கு, ஸோ இந்த காலேஜ்ல வந்து ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்க, அதே போல இந்த காலேஜ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கம்யூனிட்டிலையும் என்ன கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்கும், ஜென்ரல் ரேங்க்ல எந்த ரேங்க் இருந்தா சீட்டு போன வருஷம் கிடைச்சிச்சு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது சேலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கரெக்டா சேலத்தில் வந்து கருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஆனா எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா, அங்கெல்லாம் ஒழுங்கா பிளேஸ்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா இந்த காலேஜ் அப்படி கிடையாது, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலேஜா பார்க்கப்படுது. இந்த காலேஜ்ல உண்மையான கல நிலவரத்தை 2020ல இருந்து 2024ல பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இந்த 2024ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க எல்லா நிலவரத்தையுமே வெப்சைட்ல உண்மையா போட்டிருக்காங்க. இதுதான் உண்மையான ஒரு கல்லூரி. நானும் எவ்வளவோ கல்லூரியை நான் பார்த்திருக்கேன், ஆனா உண்மையான கல நிலவரத்தை இந்த கல்லூரியில போட்டிருக்காங்க, அதை பத்தியும் பார்க்க போறோம். இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ்ல ஹைவேல, மாநில ஹைவேல, பெங்களூர் ஹைவே அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஹைவேல தான் இந்த காலேஜ் இருக்கு. அதாவது இந்த காலேஜ் வந்து எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அஃபிலியேட்டட் காலேஜா இருக்கு. இந்த காலேஜ் வந்து 1966 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி, 58 வருஷம் ஆச்சு, ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி. அதே நேரம் இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியா இருக்கு, தன்னாட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு, அட்டானமஸ் காலேஜா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிபார்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 கல்லூரியில மட்டும்தான் ஃபுல் டைம் கோர்ஸா இந்த கோர்ஸை வச்சிருக்காங்க, மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங். அதுல ஒரு காலேஜா இந்த காலேஜுமே பார்க்கப்படுது. அதே டைம் இந்த காலேஜ்ல எத்தனை கோர்ஸ் வந்து இருக்குன்னு நான் ஒன்று சொல்றேன். இந்த காலேஜ்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 கோர்ஸ் இருக்கு. 6 கோர்ஸ்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, அப்புறம் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ இந்த காலேஜில் மொத்தம் 6 கோர்ஸ் இருக்கு. இப்போ அந்த கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். அதாவது இப்போ வந்து நான் வந்து அந்த ரேங்கையும் கட் ஆஃபையும் சொல்றேன். அதன்படி பார்க்க போகும்போது சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கரெக்டாக சொல்ல போனோம்னா 166.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ரேங்கை மொதல் பாத்துக்கங்க. இந்த ரேங்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான், ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அதே டைம் இந்த காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க போனீங்கன்னா ஓசியில 193க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ரேங்கையும் போட்டிருக்கேன், ரெண்டையுமே பாத்துக்கங்க, ரேங்க் தான் ரொம்ப முக்கியம்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. அதே போல அடுத்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ஓசியில 190.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ரேங்கையும் போட்டிருக்கேன், பாத்துக்கங்க ரேங்கையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் 186.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், அதே போல் ஒரு ஒரு ரேங்க்கும் போட்டிருக்கேன், பார்த்துங்க. அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்கு, ஓசியில் 172க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, பார்த்துங்க. ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன். அதே டைம் அடுத்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இந்த காலேஜில் பார்க்கப்படுது. அதன்படி பார்த்தோம்னா ஓசியில் 168.5க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கேன், ஜென்ரல் ரேங்க்கும் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃபுக்கு என்ன ரேங்க் இருந்தால் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ்மெண்ட்டை பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்காங்க. 2020ல இருந்து 2024 இந்த வருஷம் பிளேஸ் ஆனவங்களுடைய லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதன்படி பார்க்க போகும்போது இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 84.5% இருக்குது. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிக்கும் மெக்கானிக்கலுக்கும் கொடுக்குறாங்க. மெக்கானிக்கலுக்கும் ட்ரிபிளிக்கும் 100% பிளேஸ்மெண்ட். நீங்கள் கவலையப்பட வேண்டியல, மெக்கானிக்கல் ட்ரிபிளி வந்து எடுக்கணும்னா யோசிக்காமல் எடுக்கலாம், 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே டைம் இந்த காலேஜில் ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்கப்பட்டது 15 லட்சம் ரூபா பெற ஆனம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்க 15 லட்சம் ரூபா பெற ஆனம் வந்து வாங்கியிருக்கதாக சொல்கிறாங்க, அவங்களுடைய வெப்சைட்லேயே எல்லாமே இருக்குது. அதே டைம் ஆவரேஜ் பேக்கேஜாக பார்க்கப்பட்டது 4 லட்சம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆனம் வந்து பெற ஆனம் வந்து வாங்குறாங்க. அதே டைம் வந்து ஓவராலா இதுல வந்து மொத்தமா இருந்தவங்க ஒரு 505 பேர் ஸ்ட்ரென்த் இருந்திருக்காங்க, அதுல 351 பேர் வந்து பிளேஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க, வெப்சைட்லயே போட்டிருக்கு. அதே டைம் இந்த காலேஜ்ல வந்து 30 பேர் ஹையர் ஸ்டடி பண்ண போயிட்டதாகவும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு 302 பேர் வந்து ஆஃபரை கையில வாங்கியிருக்கதா சொல்றாங்க. 302 பேர் வந்து 302 பேருக்கு ஆஃபர் வந்திருக்கதாக சொல்றாங்க, அதாவது பிளேஸ் ஆயிருக்கதாக சொல்றாங்க. அதன்படி பார்க்க போகும்போது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இங்கே நீங்கள் எடுக்க போகும்போது அதாவது இந்த வருஷம் வந்து சிஎஸ்சியில் பிளேஸ் ஆனதில் ஹையஸ்ட் பேக்கேஜாக 15 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்காங்க. 3 லட்சம் ரூபாங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜ்.
அதே போல சிவில் இன்ஜினியரிங்ல வந்து 13.2 லட்சம் ரூபாய் பெர் ஆனம் வந்து வாங்கியிருக்காங்க. 3.6 லட்சம் ரூபாங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜ். அதே போல இசி எடுக்க போனீங்கன்னா இங்க வந்து 7 லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதே போல 5.2 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து ஆவரேஜா வாங்கியிருக்காங்க. ட்ரிபிள்இல வந்து பாத்தீங்கன்னா 6.5 லட்சம் ரூபா பெர் ஆனம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 4.5 LPA வாங்கியிருக்காங்க. மெக்கானிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. 3.8 லட்சம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வாங்கியிருக்காங்க. மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து 6.5 லட்சம் ரூபா பெர் ஆனம் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க பாத்துக்கலாம், பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் குறையே இல்லை. வெப்சைட்லயே சொல்லியிருக்காங்க, உண்மை அதுதான். அவங்களுடைய போட்டோவை கூட போட்டிருக்காங்க, அவங்களுடைய போட்டோலாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுடைய காலேஜ்ல எத்தனை பேர் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு போட்டோலாம் சூப்பரா, ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இதெல்லாம் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பார்க்கலாம், எல்லாமே பிரைவேட் காலேஜ்ல மட்டும்தான் வெப்சைட்ல அப்படி இப்படின்னு போட்டுக்குவாங்க. ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த மாதிரி உண்மை தன்மையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே டைம் இந்த காலேஜ்ல வந்து ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் நடக்குது. வெளி காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து இதுல கலந்துட்டு போறாங்க. சூப்பரா இருக்கும் இந்த காலேஜ். காலேஜ் ரொம்ப ஃப்ரீங்க, ஜாலியா இருக்கலாம், ரொம்ப ஃப்ரீயா படிக்கலாம், ரொம்ப ஜாலியா. சேலத்துலனா நீங்க வந்து ஹாஸ்டலுக்குள்ளேயும் தங்கிக்கலாம், வெளியிலையும் தங்கிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல வந்து நிறைய கிளப் இருக்கு, நிறைய கிளப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. அதே டைம் வந்து இந்த காலேஜ்ல ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப கூட அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கிரிக்கெட்ல எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா அங்க வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறாங்க. நிறைய இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்திருக்கதாக சொல்றாங்க. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹாஸ்டல்ல ஓரளவுக்கு ஃபுட் அப்படி இப்படின்னு தான் இருக்கு. இப்ப நம்ம ஃபீஸுக்கு வந்துருவோம். ஹாஸ்டல் ஃபுட்டை நீங்க ரொம்ப முக்கியமா பாக்கணும். ஃபுட்டு வந்து நீங்க உள்ள நல்லா தான் இருக்குங்கிறாங்க, ஓரளவுக்கு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலேஜில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தோன்னா காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 11,600 ரூபா தான் வரும். ஒரு 12,000 ரூபா வரும்னு வச்சிங்களேன். அதே போல் ஒரு 5,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு பணம் கட்டணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணுற மாதிரி ஒரு 5,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் தனியாக ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா கட்டணும். இது மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. மற்றபடி ஃபீஸ் ரொம்ப கம்மி தான், ஒரு 50,000 ரூபா தான். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 15,000, 20,000 ரூபாக்குள்ளே தான் ஃபீஸ் வருது. 4 வருஷத்துக்கும் நம்ம 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபாக்குள்ளே ஃபீஸை கட்டி படிக்கலாம். அதனால இந்த காலேஜ் இவ்வளோ தரம் உயர்ந்த ஒரு கல்லூரியாக இருக்குது. மறந்துடாமல் நீங்கள் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். எடுத்து படிக்க பாருங்கள். நீங்கள் சேலத்தில் இருக்கு, நான் சென்னை கோயம்புத்தூர்லாம் போய் படிக்கணும்லாம் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இந்த காலேஜ் ரொம்ப ஒர்த்து அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கல்லூரிகளை பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டாலோ எது இருந்தாலும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்பு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.